வெல்கம் டு சச்சூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சச்சூஸ் கிச்சன்ல ஒரு டெலிஷியஸான கேரளா ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். சோ இந்த டிஷ்ஷோட பேர் வந்து உன்னியப்பம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பாத்துடலாம். பச்சரிசி ஒரு கப், இது கூட நான் 5 ஏலக்காய் சேர்த்திருக்கேன். இதை வந்து நான் ஒரு 1 hour ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கப் வெல்லம், அதே 200 கிராம். எந்த கப்ல நான் அரிசி அளந்தனோ அதே கப்ல வந்து வெல்லம். அப்புறம் 4 வாழைப்பழம். இப்ப எப்படி செய்யறதுன்றத பாக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த அரிசியும் ஏலக்காவையும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல, இதை வந்து நம்ம மிக்சி ஜார்ல போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா ரொம்ப நைஸா பவுடர் பண்ணிருக்கேன். சோ அந்த மாதிரி ஃபைன் பவுடர் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் என்னன்னா வாழைப்பழத்தோட இந்த வெள்ளத்தையும் சேர்த்து இப்ப அடிச்சு வச்சுக்கலாம். சோ அந்த ஜாகிரியும் பழத்தையும் போட்டு அடிச்சு வச்சிட்டோம். சோ இந்த மாதிரி வரும். வெள்ளமும் பழமும் அடிச்சு வச்சிருக்கோம். சோ அது கூட நம்ம இந்த மாவையும் ஆட் பண்ணிட்டே வரலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்குள்ள பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்ப இதை வந்து ஒரு குழிப்பணியார சட்டியில விட்டு எடுக்கலாம். குழிப்பணியார சட்டி எடுத்துட்டு அதுல வந்து நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் வந்து முங்குற அளவுக்கு ஊத்தணும். ஃபுல் குழியும் வந்து எண்ணெய் நம்ம ஊத்தி வைக்கலாம். சோ வந்து எண்ணெய் இப்ப சூடாச்சு. லோ ஃபிளேம்ல வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் மாவு ஊத்திக்கலாம். இதுல வந்து 1/4 குழி வர வரைக்கும் ஊத்தணும். ஒரு சைடு வந்து பிரவுனா மாறினதுக்கு அப்புறம் நம்ம வந்து டர்ன் பண்ணி போட்டுக்கலாம். சோ இப்போ ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிரவுன் ஆயிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜ்ல வந்து இதை திருப்பிடலாம். ஒரு கம்பி யூஸ் பண்ணி திருப்பி போட்டுக்கோங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா இது ரெண்டு பக்கமும் பிரவுன் ஆயிடுச்சு. சோ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்ப இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சோ உன்னியப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு. சோ சுவையான உன்னியப்பம் ரெடி. இதை கண்டிப்பா இந்த தமிழ் நியூ இயருக்கோ விஷுக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். டிஷ்ஷ ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அண்ட் ஹாப்பி விஷு. தேங்க்யூ.